Very good morning, sir. Welcome to ASR Sports Group, sir. Good morning, ma'am. எங்கேருந்து வரீங்க? கொஞ்சம் என்ட்ரா பண்ணுங்க சார். ஓகே மேம், என்னுடைய பேர் வந்து டாக்டர் சாமியூல். ஃப்ரம் சத்தியபாமா யூனிவர்சிட்டிலேருந்து இருக்கேன். ஓகே சார். ஸோ நான் பாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஏஎஸ்ஆர் கொளத்தூர் குரூப்பில் விளையாண்டுருக்கேன். ஓகே சார். இந்த பெரம்பூரில் தான் எங்களுடைய வீடு இருக்குது. ஸோ இந்த ரீசெண்டாக இந்த கோர்ட் ஆரம்பிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இங்கே அரௌண்ட் 22 ஸ்கூல்ஸ் இங்கே பெரம்பூரில் இருக்குது. இந்த 22 ஸ்கூலும் இந்த ஒரு கோர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த சுற்று வட்டாரெல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி கோர்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லா இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டெஃபினட்டாக இதனால் பலன் அடிப்பாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டனுக்கு இப்போ வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே சார். பேட்மிண்டன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பாக இல்லை. பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஈடுபாடு, இது ரெண்டுமே இருந்தாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, யூஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் ஒன்லி 5,000 to 6,000, தட்ஸ் ஆல் மேக்ஸிமம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஹையர் எண்டு போகணும்னு நினைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் பேஸ் ஆன் வில் அண்ட் விஷ். ஓகே சார். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பயன் உள்ளதாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஸ்டடிஸ் பார்க்கணும், இது வந்து 6 hours கிட்டே வந்து நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்றாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அதை வந்து பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் எந்த கோர்ட்டு எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து கொஞ்சமான பீப்புள் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா மார்னிங் ரஷர்ஸில் ஸ்கூலுக்கு போகிறது அந்த டைமிங்கில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் 4 o'clock எந்த ஸ்கூலுமே வந்து க்ளோஸ்டு. ஸோ ஆஃப்டர் 4 to 4:30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம். அது இந்த ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் வேணால் எனி காம்படிஷன் கேன் பி ப்ளே. பட் பேட்மிண்டனை பொறுத்தவரைக்கும் இட் வில் பி வெரி குட் ஃபார் தெம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வில் பி மோர் கம்பேர்ட் டு அதர் கேம்ஸ். ஓகே. இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா சார் இது? மேம், ஒன் டைம் லைஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா இல்லை மந்த்லி மந்த்லி பேமெண்ட்? யா, இட் வில் பி மந்த்லி வைஸ். மந்த்லி வைஸ் பே பண்ணுற மாதிரி? ஸோ யூ கேன் ஏபிள் டு பே குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆஸ் வெல் அஸ் இயர்லி. ஸோ பேஸ் ஆன் த டிபெண்ட் அப்பான் த பர்சன். அந்த பர்சனோட டிபெண்டன்ட் ஏற்ற மாதிரி தான் இந்த ஏஎஸ்ஆர் நிர்வகிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த கோர்ட் வந்து பெரிய லெவலுக்கு வரும். பத்தாவது பார்த்தீங்கன்னா, இந்த பேட்மிண்டன் பிளேயர்ஸு இப்போது சார் ஐஏஎஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடு இந்த நிலவுக்கு இப்போ கொண்டு போகுது. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளும் கண்டிப்பாக மேலே வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.